கேபிட்டல் அப்ரைசல் டெக்னிக்ல டைம் வேல்யூ ஆஃப் மணி அட்ஜஸ்டட், டைம் வேல்யூ ஆஃப் மணி நாட் அட்ஜஸ்டடும், டைம் வேல்யூ ஆஃப் மணி அட்ஜஸ்டடும் இருக்கு. நாட் கன்சிடர்ல பே பேக் பீரியட், அக்கவுண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், டைம் வேல்யூ ஆஃப் மணி கன்சிடர்ல நெட் பிரசன்ட் வேல்யூ, ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ், இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இருக்கு. அதர் மெத்தட்ஸ்ல பே பேக் ரிசீவபிள், டிஸ்கவுண்டட் பே பேக் பீரியட் இருக்கு, மாடிஃபைட் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ தீஸ் ஆர் தி மெத்தட்ஸ். இந்த டெக்னிக்ல இருக்க பிரச்சனைக்கா இந்த டெக்னிக் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம், ஆன்சர் அரைவ் பண்ணிட்டோம். ஆன்சர் அரைவ் பண்ண பிறகு ஹவு டு ஐ இன்டர்பிரட் இட், அந்த ஆன்சர் வச்சு நான் என்ன முடிவு பெற போறேன். ஓகே, ஸோ தட் வில் பி நேம்ட் அஸ் டிசிஷன் கிரைட்டீரியா. ப்ரிடாமினெண்டா இந்த அஞ்சு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதுல இந்த அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தெரிவித்து இருக்கக்கூடிய நாலு விஷயத்தை நம்ம டீட்டெயில பார்க்க போறோம். பே பேக் பீரியடாக இருந்தால் நம்ம எதை வச்சு பிளான் பண்ணுவோம் அப்படின்னா டிசைடிங் ஃபேக்டர். இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு ப்ராஜெக்ட், ப்ராஜெக்ட் ஏ ப்ராஜெக்ட் பி, ஒவ்வொரு ப்ராஜெக்டுடைய பே பேக் பீரியட், பே பேக் ரெசிப்ரோக்கல், என்பிவி, ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ், இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அண்ட் டிஸ்கவுண்டட் பே பேக் பீரியட். ஸோ மொத்தம் ஆறு டெக்னிக் நம்ம வச்சிருக்கோம். ஸோ வி ஹவ் சிக்ஸ் டெக்னிக், வி ஹவ் சிக்ஸ் டெக்னிக் ரைட். இந்த சிக்ஸ் டெக்னிக் உடைய வேல்யூஸ் நீ கொடுத்துருக்கிறேன். ஏபிஸ் இப்ப வெறும் ஏ ப்ராஜெக்ட் மட்டும் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க பே பேக் எதை வச்சு நம்ம டிசைட் பண்ணுவோம்னா கம்பெனி வில் ஹேவ் எ ஸ்டாண்டர்ட், இந்த நம்பருக்குள்ளார நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். பே பேக் பீரியட் வந்து இந்த ஒரு த்ரீ குள்ளார இருக்கணும், டூ குள்ளார இருக்கணும், அப்பதான் நம்ம செலக்ட் பண்ணுவோம் சொல்லுவோம், அப்படின்னு சூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேராமீட்டர்ஸ் வச்சிருப்பாங்க. என்பிவியா இருந்தால் பாசிட்டிவா இருந்தால் சூஸ் பண்ணுவோம், பிஐஆர் இருந்தால் மோர் தென் ஒன் ஆக இருந்தால் சூஸ் பண்ணுவோம், ஐஆர்ஆர் இருந்தால் மோர் தென் பேபேக் டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியட், பேபேக் பீரியட் மாதிரி தான் இதோட டிசிஷன் கிரைட்டீரியா. ரெசிப்ரோக்கல் பேபேக் ரெசிப்ரோக்கல் வந்து ஹையஸ்டா இருக்கும், அவ்வளோதான் லாஜிக். இப்போ இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ல பேபேக் பீரியட் பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து 2.5 இயர்ஸ் வருது, பிக்கு வந்து 2.4 இயர்ஸ் வருது. இப்போ இது 2.5 இது 2.4 சொன்னால் வாட்ஸ் அ டிசிஷன் கிரைட்டீரியா ஃபார் பேபேக் பீரியட், லோவர் பேபேக் பீரியட் வில் பி டேக்கன். இந்த ரெண்டுல எது லோவர், 2.4 இயர்ஸ் இது லோவர். ஸோ வி ஹேவ் டு சூஸ் பி. செகண்ட், பேபேக் ரெசிப்ரோக்கல் வரும்போது 40% 41.67 பேபேக் ரெசிப்ரோக்கல்ல கிரைட்டீரியா டிசிஷன் கிரைட்டீரியா என்ன சொல்லிருக்க, ஹையர் பேபேக் பீரியடா இருக்கும். என்ன இருக்கும், ஹையர் பேபேக் பீரியடா இருக்கும். ஸோ அப்ப இந்த ரெண்டுல எதுக்கு ஹையரா இருக்கா, பி கே தான். ஸோ ஹெட் சூஸ் பி. தேர்ட், என்பிவி வரும்போது, என்பிவி வரும்போது பாசிட்டிவா இருக்கணும். ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கு, பர்சன்டேஜ் கிரெடிட் ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கு. ஏல வந்து 26760, வெறும் ஏ ப்ராஜெக்ட் ஆஃப் இருந்துச்சுன்னா பாசிட்டிவா இருக்குன்னு சூஸ் பண்ணிருக்கீங்க. ஏஓ பிஓ ரெண்டுல ஒன்று சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாக்க ரெண்டுல எது ஜாஸ்தி இருக்கு அதை சூஸ் பண்ணோம். இப்போ பி தான் பெட்டரா இருக்கு, ஹையர் என்பிவி பேஸ்ட் செலக்ஷன் வில் பி கன்ஃபார்ம். அப்ப பி வில் பி சூசன். அதே மாதிரி பிஏ வரும்போது ஹையர் பிஏ இருக்கணும், இல்ல ஒன்னே ஒன்று தான் இருக்கும், ஒன் பிளஸ் இருக்கணும். ஒன் பிளஸ் இருக்கும், ஹண்ட்ரட் மேல இருக்கணும். ஹண்ட்ரட் மேல இருக்கிறது ஒரு ஆப்ஷன், இன்னொன்று அந்த ஹண்ட்ரட் சப்ராக்ட் பண்ண பிறகு இருக்கிற வேல்யூ வந்து 26.76 ஆர் ஜீரோ மேல வந்து சூஸ் பண்ணலாம். ரெண்டு மாடலையும் சொல்லலாம், 126.76% ஆர் 122.76% சொல்லலாம். இல்லை டெசிமல்ல சொன்னீங்கன்னா இது 1.227 ஆக வரும், இது 1.2676 ஆக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரெண்டுல விச்சவரி ஸ்லோவர்ல ஏ வில் பி சோசன், ஏ வில் பி சோசன். ஃபிஃப்த் வரும்போது ஐஆர்ஆர் வந்து ஷுட் பி மோர் தென் கேஓவா இருக்கும், ஐஆர்ஆர் ஷுட் பி மோர் தென் கேஓவா இருக்கும். ஏ வரும்போது 21.8%, பிஏ வரும்போது 20.58. இதுல ஐஆர்ஆர் வந்து இதான் கேஇஓ வந்து இந்த இல்லஸ்ட்ரேஷன் 10% நமக்கு இருக்கு. அப்ப ரெண்டுமே சூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டுல எது பெட்டர்னு சொன்னால் இருக்கிறதுல ஹையஸ்ட் ஐஆர்ஆர் எது இருக்கும் அதை சூஸ் பண்ணலாம். ஒன்னே ஒன்று தான் இருக்குன்னா கேஓ பெட்டரா இருந்துச்சுன்னா, கேஓ பெட்டி பெட்டரா இருந்துச்சுன்னா சூஸ் பண்ணிடுவோம். அண்ட் சிக்ஸ்த் ஒன் வந்து டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியட், 3.023. டிஸ்கவுண்ட் பேபேக் பீரியட்னா ஷார்டஸ்ட் பேபேக் பீரியட் வச்சு தான் நம்ம சூஸ் பண்ணணும், சீக்கிரம் பண்ண வந்தது இல்லையா. அப்போ பிக்கு தான் த்ரீ இயர்ஸ் இருக்கு, இதுக்கு வந்து 3.02 இருக்கு,
lower discount payback period will be the criteria, so B will be chosen. B will be chosen. Is that okay? Come on, make a note of it.